மகா காளி ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் முதல் முறையாக நிகழ்கிற அனுபவங்கள் என்பது மகத்தான ஒன்றாக மனசில் அப்படியே தங்கி போய்விடும் ஒரு மனிதர் முதல் முறையாக விமான பயணத்தை செய்கிறார்னு வச்சுப்போம் அவர் அந்த விமான நிலையத்துக்குள்ள நுழைந்ததிலிருந்து விமானம் ஏறி அமர்ந்த பிறகு அந்த விமானம் தனது பயணத்தை தொடங்கி விண்ணில் பயணித்த பொழுது ஜன்னல்களில் தெரிகிற மேக கூட்டங்களில் இருந்து மீண்டும் அந்த விமானம் பூமியை நோக்கி வந்து இறங்கி அவர் விமானத்தில் இருந்து வெளியேறுகிற வரை அத்தனை நொடிகளும் அவர் மனதில் வரிசையாக பதிந்து போகும் அவருடைய நினைவுகளில் அது நீங்காத ஒன்றாக மாறிவிடும் ஒரு மனிதர் முதல் முறையாக ஒரு வேலைக்கு இன்டர்வியூ போகிறார் அந்த இன்டர்வியூக்கு போய் அதில் நம்ம வெற்றி பெறுவோமா தோல்வி உருவோமா என்கிற ஒரு மன படோபடப்பும் பரிதவிப்பும் அங்கே சக போட்டியாளர்களை காண்கிற மன உணர்வுகளும் இதில் எப்படியாவது ஜெயிக்கணுங்கிற தவிப்பும் அந்த அனுபவம் அவர் மனசில் என்றென்றும் இருக்கும் ஒரு வேலை கிடைச்சு ஒரு புது அலுவலகத்துக்கு போறார் ஒரு அலுவலக சூழல் வேலைன்னா என்ன அது ஒரு மகத்தான அனுபவமாக இருக்கும் ஒரு காதல் உணர்வினால் வசப்படுகிறார் அது அவருடைய மனசை பெரிய ஒரு கொண்டாட்டத்துக்குரியதாக மாற்றும் ஒரு திருமணத்தை சந்திக்கிறார் அந்த திருமணம் அவருக்கு ஒரு பெரிய ஒரு எண்ணிலடங்காத கனவுகளையும் கற்பனைகளையும் ஒரு சேர பூமாறி பொழியும் ஒரு பெண் என்றால் தன் வாழ்க்கையில தனக்கு எப்படி ஒரு கணவன் வருவார் ஒரு ஆண் என்றால் தன் வாழ்க்கையில தனக்கு வர இருக்கிற மனைவி எப்படிப்பட்டவளாக இருப்பாள் என்கிற ஒரு என்ன ஓட்டங்களுக்கு இடையே நெஜத்தில் ஒன்றை சந்திக்கிற அந்த முதல் அனுபவம் திருமணத்துக்கு பிறகு இல்லறம் என்கிற ஒரு தாம்பத்திய அனுபவம் தாம்பத்திய அனுபவத்தினால் விளைந்த ஒரு மகப்பேறு அனுபவம் முதல் குழந்தை பிறந்தது ஒரு பெண்ணாக இருந்தவள் தாயானால் ஒரு ஆணாக இருந்தவன் தந்தையானான் தன்னுடைய நிலை மாறுகிற போது சமூகம் தன்னை நடத்துகிற விதம் இப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பல்வேறு பரிணாமங்களின் பொழுது தொடர்ச்சியாக ஏற்படுகிற அனுபவங்கள் முதல் முறை ஏற்படுவது என்று ஒன்று தொடர்ச்சியாக நிகழ்கிற போது அது பழகிய ஒன்றாக மாறும் இந்த முதல் அனுபவம் பெறுவதும் அத்தகைய அனுபவங்களை மீண்டும் பெறுவதும் மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லா தலங்கள்லையும் இருக்கு ஒரு விஷயத்தை தவிர ஒரு குழந்தை முதல் முறையாக ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் சேரும் அந்த குழந்தைக்கு அது முதல் அனுபவம் வாழ்நாளில் பள்ளிக்கூடம் என்பதற்கான ஒரு அனுபவத்தை அன்று சந்தித்து விடுகிறது அதன் பிறகு அத்தகைய அனுபவங்களை திரும்ப திரும்ப பல்வேறு சூழல்களில் அது மாறி மாறி சந்திக்கிற வாய்ப்பையும் பெறும் அந்த குழந்தையினுடைய தந்தையார் இடம் மாறுதல்கள் பெறுகிற போது வேற வேறு பள்ளிகளில் போய் சேரும் ஆக ஒரு பள்ளியில் போய் சேருவது என்பது அதுக்கு பழகிய ஒன்றாக மாறும் ஒரு வேலை சூழல்களும் அப்படி சிலருக்கு அரிதாக காதல்கள் கூட மாறிக்கொண்டே இருக்கும் இன்னும் அரிதாக சில பேருக்கு திருமணத்தில் கூட மறுமணம் ஏற்படுகிற அனுபவங்கள் பெறும் குழந்தை பேரிலையும் முதல் குழந்தைக்கு பிறகு அடுத்தடுத்த குழந்தைகள் பெறுகிறபோது அது தெரிஞ்ச தானே என்கிற மனம் வந்து ஒரு சகஜ நிலைக்கு வந்துடும் ஒருத்தர் வந்து அரசியலில் ஒரு பெரும் தியாகங்களை புரிந்து கடும் உழைப்பை சமூகத்திற்கு வழங்கி அதனால் ஒரு தன்னுடைய அரசியல் அதிகாரத்தில் உயர்ந்த நிலையை அடைந்து ஒரு முதலமைச்சர் ஆகிறாருன்னு வச்சுங்க முதல் முறையா அது அவருடைய வாழ்க்கையில ஒரு பரவசத்தை கொடுக்கும் அவரை வந்து ஒரு உச்ச நிலையில் உணர்வுகளால் ஸ்தம்பிக்க வைக்கும் ஆனால் அதுவே அவர் அடுத்தடுத்த முறையும் முதலமைச்சராக வந்துக்கிட்டே இருக்கிறாருன்னா அது ஒரு சகஜ நிலையாக மாறிடும் சரிப்பா எப்போ பதவியேற்பு என்னைக்குப்பா ரெடி சார் நான் வந்துடுறேன் அப்படின்னு ஒரு சகஜமான சூழலுக்கு வந்துடுவார் இதுவே தான் எதிர்மறையான விஷயத்திலையும் நம்ம சொல்லலாம் ஒருத்தர் முதல் முறையாக சிறைக்கு போகிறார்னு வச்சிங்க பல்வேறு அச்ச உணர்வுகளால் பீடிக்கப்பட்டு அங்கே என்ன நிலையோ நமக்கு எப்படி கதவுகள் மீண்டும் உள்ளே போனால் வெளியில் வர முடியுமா இதில் என்ன சட்ட நுணுக்கங்கள் எப்படி இருக்குது என்ன இருக்குது என்ன நடக்குமோ எது நடக்குமோ என்கிற பல பரிதவிப்புகளில் ஆளாகி நிற்பார் அதுவே அவருக்கு பழகிட்டுனா அடுத்தடுத்து போகிறது அவருக்கு சாதாரணமாகிடும் இந்த அனுபவங்கள் மனித வாழ்க்கையில் ஒரே விஷயந்தான் அதை முதல் முறையாக சந்திப்பதும் அதே விஷயங்களை வேறு வேறு தளத்தில் தொடர்ச்சியாக சந்திப்பதுக்கும் மன உணர்வுகள் வேறுபடுகிறார் ஒரு இனிப்பு பதார்த்தத்தை முதல் முறையாக ஒருவர் சுவைக்கிறார் அதை வந்து ரொம்ப மனம் ரசித்து சுவைத்து சாப்பிடுவார் அதுவே அவருக்கு தினமும் கிடைக்கிதுன்னு வச்சிங்க அந்த சுவையை வந்து ஒரு சாதாரணமாக எடுத்துக்கிட்டு சாப்பிடுவார் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு என்ன செய்வார் இல்லை அந்த ஸ்வீட்டு வேண்டாம் எனக்கு அது அது வேணாம் போதும் அப்படின்னு நிறுத்திடுவார் அசைவத்தில் பெரும் பெரியர்களாக இருக்கிறவங்க பிற்காலத்தில் என்ன பண்ணுவாங்க டக்குன்னு அப்படியே மெல்ல மெல்ல விலகிடுவாங்க இல்லை இல்லை இப்போ நான் ரொம்ப சாப்பிட்றது இல்லைம்பாங்க ஒரு காலகட்டத்தில் அவங்க ரொம்ப இயங்கிய ஒரு உணவாக அது இருந்திருக்கும் அது மாதிரி வெளியூர் சுற்றுலா செல்வது நவநாகரிக ஆடைகள் உடுத்துவது ஆபரணங்கள் உடுத்துவது இதெல்லாம் வந்து முதல் முறை சந்திப்புக்கிற போது தான் ஒரு பெரும் இயக்கமாகவும் தவிப்பாகவும் தவமாகவும் தெரியும் இதெல்லாம் நமக்கு கிடைக்குமான்னு தொடர்ந்து கிடைக்கிற பொழுது அதில் ஒரு சளிப்போரும் கால வெள்ளத்தில் அது நம்மிடம் இருந்து மனதளவில் விலகியும் கொள்ளும் இப்போ இதெல்லாம் வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லும் மனிதனாக பிறந்து விட்ட ஒவ்வொரு மானுடனுடைய மனவெளியில் ஏராளமான அனுபவங்கள் நிறைந்து கிடக்கும் ஒரு நீள அகலமான விஷயங்களை எல்லாராலும் சொல்ல முடியும் என் வாழ்க்கையில் நடந்த அனுபவம் இன்னொருத்தருக்கு கிடைக்காததுங்க நான் அப்படியெல்லாம் இருந்த கஷ்டப்பட்ட முன்னேறின நான் அங்க இருந்தேன் இங்க இருந்த அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படி சாதித்த யாரிடம் போய் பேசினாலும் தங்களுக்கு நிறைந்த அனுபவங்களை அவங்க வெளிப்படுத்துவாங்க ஒரு பெருமிதமாக சொல்லுவாங்க இத்தனை அனுபவங்களை பேசக்கூடியவர்கள் தான் முதல் முதலாக தாயின் கருவறையிலிருந்து வெளிவந்த அனுபவத்தை சொல்ல முடியுமா அது அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியுமா அத்தகைய அனுபவத்தை என் நினைவில் நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்ல இயலுமா மனித வாழ்க்கையினுடைய நீண்ட நெடிய பயணத்தில் அதனுடைய தொடக்கப்புள்ளியாக அமைந்திருக்கக்கூடிய பிறப்பு எனும் முதல் நிகழ்வை முதல் அனுபவத்தை எத்தகைய ஒரு மனிதனாலையும் நினைவில் தக்க வைத்துக் கொள்ள முடிகிறதா அதை நினைத்து பார்த்து மகிழ முடிகிறதா ஒரு மாயாஜாலம் போல ஒரு இருட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒளி வருவது போல குழந்தை பருவம் முதிர முதிர நடைபழகி சொல் பழகி உறவுகளை அடையாளம் கண்ட பிறகான காட்சிகளில் இருந்துதான் நம்மளுடைய நினைவு பக்கங்கள் நிரம்ப தொடங்குகிறது எனக்கு சின்ன வயசில் அந்த விஷயம் ஞாபகம் இருக்குங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிற ஒரு ஒரு பருவம் ஒரு இரு ஆண்டுகளுக்கு பிறகான அனுபவங்களுடைய தொகுப்பாக தான் அமைந்திருக்கு மனித பிறப்படுத்து ஒரு சில மாதங்கள் வரை அந்த வெற்றிட காலம் என்பது நினைவுகளுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது அது ஒரு தேவர் ரகசிய அதுபோலவே பெரும்பாலான மானுடர்களின் முடிவு என்னும் மரணம் ஒரு முறைதான் நிகழ்கிறது அந்த அனுபவத்தை அவர் ஏதேனும் ஒரு வகையில் அனுபவித்துவிட முடிகிறதா அது குறித்தான ஒரு சமிக்கைகளை கூறிவிட முடிகிறதா ஆனால் லட்சத்தில் ஒருவர் கோடியில் ஒருவர் அந்த அனுபவங்களை பதிவு செய்கிறார்கள் ஒரு மனிதனுடைய நீண்ட நெடிய வாழ்க்கை என்னும் பயணம் ஒரு முழுமை பெற்றதாக ஒரு சிறப்பு வாய்ந்ததாக அமைந்திருக்க வேண்டுமே ஆனால் தனது மரணத்தை தான் முன்னரே உணர்கிற ஒரு ஆற்றல் ஒரு நிறைவு ஒரு சமிக்கை ஒரு இறைவனுடைய ஒரு வார்த்தையை உள்வாங்கக்கூடிய ஒரு அனுபவம் கிடைக்குமே ஆனால் அந்த அனுபவத்தை பெறுகிறவரே இந்த இதுகாரும் பெற்ற அனுபவங்கள் இருக்கு இல்லையா வாழ்நாள் நெடுக பெற்ற அனுபவங்கள் எத்தனையோ சுவையான அனுபவங்கள் நகைச்சுவையான அனுபவங்கள் மகிழ்வான அனுபவங்கள் துன்பமான அனுபவங்கள் தொடர்ச்சியாக திரும்ப திரும்ப சந்தித்த நிகழ்வுகள் எண்ணற்ற அனுபவங்கள் இதெல்லாம் ஒரு சிற்றின்பம் இத்தகைய அனுபவங்களால் பெருமை பேசக்கூடிய அன்பர்கள் ஒரு சிற்றின்பத்தை பெற்ற ஒரு முழு நிறைவாக நான் என்னுடைய பாஸ்போர்ட்டே நிறைஞ்சு போச்சு சார் வரைக்கும் நூற்றி அறுபது முறை நான் யுஎஸ்ஏ மட்டும் போயிருக்கிறேன் இத்தனை விதமான அனுபவம் இந்த ஆஸ்திரேலியாவுக்கு இத்தனை முறை போயிருக்கிறேன் நான் தங்காத ஸ்டார் ஓட்டல் இல்லை சாப்பிடாத உணவு இல்லை இப்படி மனம் நிறைந்த பெருமையும் பேச்சுமாக பெரும் அனுபவங்களை பெற்ற மானுடர்கள் இந்த பூமியில் உண்டு எந்த ஒரு சமிக்கையும் இல்லாமல் செட்டென தூண்டில் முள்ளில் சிக்கிய மீனை போல அப்படி நேரத்தில் பூமியில் இருந்து தூக்கப்படுகிற அந்த காட்சி அது ஒரு பரிதாபத்துக்குரிய துக்ககரமான நிகழ்வாக நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது எவ்வளதோ பெரிய வில்லாதி வில்லன் பெரும் வல்லமைகளை கொண்டவர்கள் என்று வர்ணிக்கப்பட்டவர்களாக என்ன நடக்குது மூச்சு பேச்சு இல்லாமல் பல நாட்கள் ஐசியூவில் முடங்குகிறார்கள் எதை எங்கே வச்சேன்னு யாரிடமும் சொல்ல முடியாமல் போனது போனபடி போய்விடுகிறது எத்தனையோ காட்சிகள் இந்த மரணம் என்கிற கடைசி அத்தியாயத்தில் நடக்குது இத்தனை அனுபவங்களையும் பெறுவதற்குரிய சாத்தியத்தையும் வல்லமையும் பெற்ற ஒரு மனிதன் தனக்கு இறுதியாக நேர இருக்கிற மரணம் என்கிற ஒரு அனுபவத்தையும் அவன் மகிழ்ந்து ரசித்து சுவைத்து கண்ணார விடை பெறுவது போன்ற ஒரு வாய்ப்பும் காட்சியும் எவர் பெறுகிறாரோ அவரே ஒரு பெரும் தெய்வ அனுகிரகம் பெற்றவர் எந்த வீட்டு முகவரியிலிருந்து புறப்பட்டு இந்த பூமிக்கு சுற்றுலா வந்ததோ மீண்டும் தனது கையில் இருக்கும் அந்த முகவரியை வைத்துக்கொண்டு தொடங்கிய இடத்துக்கே புறப்பட்ட வீட்டிற்கே போய் சேர்ந்து போகும் அத்தகைய வல்லமை பெற்றவர்கள் பலர் உண்டு இந்த மார்கழி மாதத்தில் அத்தகையோரிலிருந்து ஒருவரை நான் எடுத்து பேச விரும்புவது சங்கீத மும்மூர்த்திகள் என்று சங்கீத வித்வான்களால் அழைக்கப்படுகிற மூவரில் பிரதானமானவர் தியாகையர் திருவாரூரில் தோன்றி திருவையாறில் மறைந்தார் அவர் தனது எண்பது வயதுகளின் பொழுது இறைநிலை பெற்றார் சித்த நிலை அடைந்தார் அவ்வாறு அடைவதற்கு பத்து தினங்களுக்கு முன்பாக இறைவன் கனவில் காட்சி கொடுத்து இன்னும் பத்து தினங்களில் உன்னை நான் அழைத்துக் கொள்வேன் இந்த பூமியில் உனக்கான காலம் நிறைவுற்றது என்பதை எடுத்து சொல்கிறார் தெய்வீக அனுபவத்தை பெற்ற தியாகையர் மறுநாள் தனது சீடர்களோடு நிகழ்த்துகிற பஜனையின் பொழுது இந்த அனுபவத்தை ஒரு பாடலாக வடிக்கிறார் எனக்கு இத்தனை எனக்கு இத்தகைய ஒரு அனுபவம் கிட்டியது எனக்கு பிரபஞ்சத்திடம் இருந்து அழைப்பு வந்துவிட்டது இன்னும் பத்து தினங்களில் நான் உங்களை விட்டு பிரிவேன் என அந்த பாடலில் சூசகமாக தெரிவிக்கிறார் அதுபோலவே அன்றைய தினம் அதிகாலை தனது சீடர்கள் எல்லாம் தன்னுடைய இல்லத்திற்கு வரும்படி அழைத்து அவர்களை விடாமல் ராமநாமம் ஜபிக்க சொல்கிறார் அப்படி ஒரு ராமநாமத்தை எல்லோரும் ஜபித்துக் கொண்டிருக்கிற பொழுது ராமபிரான் சீதா பிராட்டி ஆஞ்சநேயரோடு வந்து அவருக்கு தரிசனம் கொடுத்து கரம் பற்றி அழைத்துக் கொள்கிறார் அந்த ராமநாமத்தை கேட்டு பஜனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற தியாகையர்னுடைய ஆத்மா ஒரு ஒளி ரூபமாக உடலில் விலகி அவருடைய பூஜை அறையில் இருந்த ராம விக்கிரகங்களில் போய் சேருவதை அவர்களுடைய சீடர்கள் பார்க்கிறார்கள் இந்த மாதிரி எனக்கு அழைப்பு வந்துவிட்டது இந்த காலகட்டத்தில் நான் விடைபெறுவேன் என எவர் தன் வாழுங் காலத்தினுடைய இறுதியில் முன்னரே உரைக்கிறாரோ அதன்படி விடைபெறுகிறாரோ அவர் முக்தி நிலை மோச்ச நிலை பெறுகிறார் பெற்றவராகிறார் என்பதை வாழ்கிற சமூகம் உணர்ந்து கொள்ளும் ஒரு மகத்தான மரணம் என்பதுதான் மனித வாழ்க்கையினுடைய மிகச்சிறந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட் வந்து அந்த மனிதர் வாழ்ந்த வாழ்க்கையில் பாசா ஃபெயிலா என்பதை காட்டி கொடுக்கிற இடம் மரணம் நிகழ்கிற விதம் ஆக நல் மரணம் எய்த வேண்டும் நற்கதி பெற வேண்டும் மரணம் நிகழ்கிற முறை நமக்கு நன்கு இருக்க வேண்டும் ஒரு திருவிழாவைப் போல மரணத்தை கொண்டாடு என்று சில பெரியோர்கள் சொல்வது உண்டு உற்றார் உறவினர்கள் தனது சந்ததியினர்கள் தனது நண்பர்கள் தன்னுடைய தன்னை பின்தொடர்பவர்கள் எல்லாரையும் இறுதி காலத்தில் சந்தித்து மகிழ்வாக நான் விடைபெற இருக்கிறேன் எனக்கு நேரம் வந்துவிட்டது உங்களையெல்லாம் சந்தித்து உங்களுக்கான எனது இறுதி வாக்குகளெல்லாம் நான் தெரிவிக்கிறேன் ஆசீர்வாதங்களை வழங்குகிறேன் என்று சொல்லி விடைபெறுகிற நிலையில் ஒரு ஆத்மா இந்த பூமியில் இருந்ததுன்னா அந்த ஆத்மா உயர்ந்த ஆத்மா அப்படி ஒருவர் விடை பெற்றிருந்தால் அத்தகையோரே அந்த சந்ததியினர்கள் அந்த தலைமுறையினர் தெய்வமாக போற்ற வேண்டும் மரணம் என்பது ஒரு மகத்தான அனுபவம் அந்த அனுபவத்தை நமது வாழ்கிற காலத்தில் பேணுகிற அற வாழ்வு தவ வாழ்வே நமக்கு பெற்றுத்தரும் அப்படி ஒன்றை சாதிக்க வேண்டும் மரணத்தை வென்றார் உண்டோ என கேட்பவருக்கு மத்தியில் மரணத்தை வென்றார் எனக்கு இந்த தேதியில் மரணம் வரும் இன்று நான் விடைபெறுவேன் என்று சொன்னார் மரணத்தை வென்றவர் உண்டு என சொல்லக்கூடியவர்களாக நாம் நம்மை வலிமைப்படுத்த நாம் நம்மை செதுக்கிக் கொள்ள வேண்டும் நம்மை பரிசுத்தமாக பரிபக்குவிகளாக நமது வாழும் காலத்தில் வாழ்க்கை முறையால் நம்மை வடிவமைத்துக் கொள்ள வேண்டும் அன்பர்களே இத்தகைய தத்துவார்த்த ஞான விஷயங்கள் கேட்கிற உங்களுக்கு சற்று கடினமாகவோ சோர்வாகவோ கூட இருக்கலாம் ஆனால் கேட்பதை ஒரு கடமை என கருதி கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டுக்கொண்டே வாருங்கள் புடம்போட்ட தங்கமாக உங்களை நீங்கள் மாற்றுகிற முயற்சியின் ஒரு தொடக்கமாக இவை இருக்கட்டும் நன்றி